நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் மற்றவங்களுக்கு பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஒர்க் பண்ணாரு. இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்கு. நம்ம மக்களுக்கு நம்ம எதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம். அந்த டைமில் தான் பென்ஷன் வந்தது எனக்கு 1000 ரூபா. டிவி பார்த்தோன்னு எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்க, பயங்கரமாக அழுவாத எனக்கு அந்த அழை வந்துச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியத்துவம். ரொம்ப பேர் பள்ளம் வெட்டி புதைக்கிறத பார்த்தேன். பார்த்துட்டுன்னா ரொம்ப எனக்கு மனசு தாங்கலை. சரி ஏதாச்சும் நம்ம பண்ணணும். 1000 ரூபா பென்ஷன் வந்தது, அதை வாங்கி அந்த சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் இது ஒரு ட்ரிப்பு சாப்பாடு வாங்கி தரோம், ரொம்பலாம் வாங்கி தர முடியாது, இதுக்கு வேறு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஸ்பீக்கரெல்லாம் வாங்கி வச்சுக்கினேன். அந்த கூட்டம் சேர இடத்துல மாஸ்க் போடணும், கும்பல் சேராதீங்க, நம்ம உயிரெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். நான் ஒரு பர்மிஷன் வாங்கினேன், எனக்கு பயம் ஆயிடுச்சு. அந்த சாரம் கொடுத்துட்டேன், சரிங்கப்பா உங்கள் சேஃப்டிக்கு நீங்கள் பார்க்கணும், நீங்களும் ஒரு மாற்றுத்திறனாலே இருக்கீங்க, நீங்கள் செய்கிறது எனக்கு சந்தோஷம், ஆனால் உங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, உங்களுக்கு எதுனா ஒன்றுனாக்கா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டார். இல்லை சார், நான் சேஃப்டிக்காக பண்ணுறேன் சார். சரி தாராளமாக பண்ணுவோம், உங்களுக்கு எதனா ஹெல்ப் வந்தாலும் எனக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார். அதாவது வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க அவங்க வெளியில் போகக்கூடாதுன்னாங்கன்னா அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள், ஆனால் காசு மருந்து வாங்குறதுக்கெல்லாம் காசு அவங்க தான் கொடுப்பாங்க. என்னுடைய வண்டி செலவுக்கு வாங்க மாட்டேன், பெட்ரோல் போட்டு நானே போவேன். போயிட்டு வந்து அவங்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் அவங்க எதை சொல்கிறாங்களோ அதை வாங்கி அந்த வீட்டில் சேர்ப்பேன். அவர் மார்னிங் வந்து 9 o'clock கிளம்பிடுவாங்க, கிளம்பிட்டு ஒரு 3 o'clock அந்த மாதிரி வருவாங்க. வந்துட்டு கீழே வந்து கை காலெல்லாம் வாஷ் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் போகிறதுக்கு வந்து பிளானிங் வந்து நைட்டே பண்ணி வச்சுப்பாங்க. எனக்கு ஒரு ப்ரௌடாக இருக்குது, நம்ம பண்ணாததுலாம் அப்பா பண்ணுறாங்களே சொல்லிட்டு. அதுவும் அவர் வயசில் அவர் பண்ணுறது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு.